वेलकम टू प्रदीप बेबीज वर्ल्ड इनकी नम्बर चैनल कुछ वेट इनक्री पड़े फ्रूट्सा कुकलान डीटेलटा पाकपर अद्क फर्स्ट नम्बर चेनल पाक मरकाम चेनल सब्सक्राइब पड़े बेल बटन प्रेस पड़े आल आपशन सेलेक्ट पड़िड़ें अब ना अल्लोड पड़े लेटस्ट वीडियो नोटिफिकेशन उड़े वो वीडियो मिस् पड़ा पाक मुझे कुछ நம்ம என்ன தான் வெயிட் கெயின் ஃபுட்டாக பார்த்து பார்த்து கொடுத்தாலும் அவங்களுக்கு வெயிட் கெயினே ஆகாது. இன்னும் சில பேபிஸ் நம்ம கொடுக்குற ஃபுட்டை சரியாக சாப்பிடக்கூட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க பேபிஸ்க்கு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிற ஃப்ரூட்ஸ்லாம் ரெகுலராக கொடுங்க. அவங்களுக்கு நல்லா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறத ஒரு 1 மந்த்லேயே நீங்களே பார்ப்பீங்க. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இன்னொரு விஷயம், பேபிஸ்க்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் மார்னிங் ஒரு 11 to 12 இந்த டைம்குள்ளே கொடுத்துருங்க. ஈவினிங் டைமில் ஃப்ரூட்ஸ் கொடுக்க வேணாம். வேக வச்ச வெஜிடபிள்ஸ் இல்லை வெஜ் சூப்பை ஈவினிங் டைமில் கொடுக்கலாம். ஃப்ரூட்ஸ் ஈவினிங் டைமில் கொடுக்கறதுனால குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ என்னென்ன ஃப்ரூட்ஸ் குழந்தையோட உடல் எடையை அதிகரிக்க கொடுக்கலான்னு ஒன்றொன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாழைப்பழம். நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் வாழைப்பழம் குழந்தையோட வெயிட்டை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும்னு. இதில் 100க்கும் மேலே கலோரிகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாழைப்பழத்தில் விட்டமின் B6, விட்டமின் சி, கார்போஹைட்ரேட், பொட்டாசியம் இருக்குது. ஸோ உங்கள் குழந்தைக்கு டெய்லியும் ஒரு பனானா கண்டிப்பாக கொடுங்க. அவங்களோட வெயிட் ரொம்பவே சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும். 6 மந்த் கம்ப்ளீட்டான எல்லா பேபிஸ்க்கும் வாழைப்பழத்தை கொடுக்கலாம். வாழைப்பழம் கொடுக்கறதுனால பேபிஸ்க்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமலும் தடுக்க முடியும். குழந்தைங்களுக்கு வாழைப்பழம் கொடுக்கும்போது மரபணு மாற்றம் செய்யாத பழமாக கொடுங்க. குழந்தைக்கு கோல்டு இருக்க டைமில் வாழைப்பழம் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்த ஃப்ரூட் பப்பாளி. பப்பாளி கொடுக்கறதுனால பேபியோட மெட்டபாலிசத்தை அதிகரிக்க முடியும். இதில் இருக்க விட்டமின் சி குழந்தையோட இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணும். குழந்தைக்கு பப்பாளியை மார்னிங் டைமில் கொடுக்கறதுனால அவங்க ஈஸியாக மோஷன் பாஸ் பண்ணுவாங்க. பப்பாளி பேபிஸ்க்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். ஸோ குழந்தைக்கு ரெகுலராக பப்பாளி கொடுக்கறதுனால அவங்களோட வெயிட்டையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்த ஃப்ரூட் சப்போட்டா. 8 மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சப்போட்டா கொடுக்கலாம். சப்போட்டாவில் அயன், கால்சியம், விட்டமின் ஏ, விட்டமின் B6, விட்டமின் சி இருக்குது. இதில் இருக்க விட்டமின் ஏ பேபியோட கண் பார்வைக்கும், விட்டமின் B6 பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும், விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். இதுவும் குழந்தைக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய பழம் தான். சப்போட்டா கொடுக்கறதுனால குழந்தைங்க நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வெயிட்டும் ரொம்பவே நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அடுத்த ஃப்ரூட் ஆப்பிள். ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா எந்த ஒரு நோயும் வராதுன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அந்த அளவுக்கு ஆப்பிளில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது குழந்தையோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணவும் ஹெல்ப் பண்ணும். ஸோ டெய்லியும் குழந்தைக்கு ஒரு ஆப்பிள் கொடுக்கறதுனால அவங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் அவங்க நல்லா ஆரோக்கியமாகவும் வளருவாங்க. இந்த ஆப்பிளும் குழந்தைக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஒரு பழம் தான். அடுத்த ஃப்ரூட் பலாப்பழம். 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு பலாப்பழம் கொடுக்கலாம். பலாப்பழத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் சி அண்ட் விட்டமின் பி இருக்குது. இந்த பலாப்பழம் பேபியோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் குழந்தையோட மூளைக்கும் உடலுக்கும் அதிகமான பலத்தை தரும். ஸோ பலாப்பழம் சீசனில் மிஸ் பண்ணாமல் உங்கள் குழந்தைக்கு இந்த பழத்தை கொடுங்க. இதில் இருக்க விட்டமின் ஏ பேபியோட கண் பார்வைக்கும், விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுது. அடுத்த ஃப்ரூட் அவகேடா, அதாவது வெண்ணெய் பழம். இதில் நிறைய நல்ல கொழுப்புகள், மெக்னீஷியம், பொட்டாசியம், விட்டமின் சி, விட்டமின் B6, கார்போஹைட்ரேட் இருக்குது. இதில் இருக்க குட் ஃபேட் குழந்தைக்கு நல்லா வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் குழந்தையோட ஸ்கின்னை ஷைனிங்காக வச்சுக்கிறதோட மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கலரையும் கொடுக்கும். நான் சொல்லியிருக்க இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே குழந்தைக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃப்ரூட்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் ஸ்டீம் பண்ணி தான் கொடுக்கணும்னு இல்லை, ஸ்டீம் பண்ணாமல் அப்படியேவும் கொடுக்கலாம். சப்போஸ் உங்கள் குழந்தைக்கு ஃப்ரூட்ஸை ஸ்டீம் பண்ணாமல் கொடுத்தா கோல்ட் ஆகும்னா பெட்டர் நீங்கள் அதை ஸ்டீம் பண்ணியே கொடுத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க
மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.